வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு பலாபலங்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜிண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பயிற்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பயிற்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதிரனுக்கான திருமண இணையதளம், வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குரு பகவான் நவ கோள்களிலே முழு சுபர். அசுரகுருவாகப்பட்ட சுக்கரனும் முக்கால் சுபர்தான். ஆனால் தேவகுரு என்று அழைக்கப்படுகின்ற பொன்னன் பிரகஸ்பதி, மேலும் குரு என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் முழு சுபர். அப்படிப்பட்ட குரு ஒருவருக்கு சகல விதத்திலும் நல்ல ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் மேலும் தனத்தையும் கொடுக்கக்கூடியவர். புத்திரகாரகன், தனக்காரகன் என்று அழைக்கப்படுகின்றவர் குரு பகவான். அவரே பூர்வ புண்ணிய காரகன். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசியையும் 12ஆம் இடம் என்கின்ற மீன ராசியையும் பெற்றவர் குரு பகவான். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். அவ்வாறு ஒருவரை ஜாதகத்தில் குரு சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். மேலும் குருவோடைய பார்வைகள் மிகவும் பலம் வாய்ந்தது. குருவுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, அதாவது திரிகோண பார்வை என்பார்கள். 1, 5, 9 என்பது திரிகோண ஸ்தானங்கள். அவ்வாறு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் விசேஷ பார்வையாக பெற்றவர் குரு பகவான். அவருடைய பார்வை சகல விதத்திலும் தோஷங்களை அகற்றக்கூடிய, யோகங்களை ஏற்றி கொடுக்கக்கூடிய, எத்தகைய பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்றவர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும். அவ்வாறு குருக்குரிய பார்வை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது மீனராசியிலே ஆட்சி பெற்றிருந்தவர். 22ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் காலையிலே மேஷராசிக்கு பயிற்சியாகிறார். அவ்வாறு மேஷராசிக்கு பயிற்சியாகின்றவர் 375 நாட்கள் மேஷராசியிலே சஞ்சாரம் செய்வார். அவ்வாறு 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் வரை மேஷராசியிலே சஞ்சாரம் செய்து அதன் பிறகு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவுக்கு நட்பு வீடு மேஷம். அவ்வாறு குரு மேஷத்தில் அமர்வது சிறப்பு என்றால் அவர் ராகுவோடு சேர்க்கை பெறுவார். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை, அதாவது 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை ராகுவோடைய சேர்க்கையும் கேதுவோடைய பார்வை. இங்கு கேது ராகுக்கு பார்வை இருக்கிறதா என்பதிலே பல்வேறு கருத்து பேதங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் சேர்க்கை இருக்கின்றது. நிழல் கிரகமாகப்பட்ட ராகுவோடு குரு சேர்க்கை பெறுவது குரு சண்டாள யோகம் என்ற யோகமாக அமைகின்றது. குரு கேது சேர்க்கை பெறுவது கேல யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம். குரு ராகு சேர்க்கை பெறுவது குரு சண்டாள யோகம். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் கடவுள் நம்பிக்கை இருக்காது,
எவற்றையும் ஒரு எழுத்திருந்து பேசக்கூடிய ஒரு மனமும் சில விஷயங்களிலே ஒழுக்கத்தில் பிரச்சனைகளும் ஏற்படும். அது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து. ஆனாலும் இங்கு குரு ராகுவோடு சேர்க்க பெறுகின்ற நிலை குரு சண்டால யோகம். குருவுக்குரிய தூபதீபமாகப்பட்ட ஆம்பல் என்கின்ற தூபதீபத்தை வீட்டுக்கு சாம்பிராணி போட்டு பண்ணுவது நல்லது. மேலும் அரச மரத்து விநாயகரை வணங்கி வருவதன் மூலம் குருவுடைய யோகம் மிக மிக அற்புதமாக கிடைக்கும். மேலும் குருவுக்குரிய எளிய பரிகாரமாக தேனிலே சீரகம் சிறிதளவு கலந்து அவற்றை தினந்தோறும் சிறிதளவு சாப்பிடுவது நல்லது. அதாவது உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடுவது நல்லது. அவ்வாறு தித்திப்பு என்பது குருவுக்கு மிகவும் பிடிக்கும். மேலும் கொண்ட கடலை மாலை குருவுக்கு உகந்தது. மஞ்சள் வஸ்திரம் குருவுக்கு ஏற்றது. இவையெல்லாம் குருவுக்குரிய விஷயங்கள். இனி நாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கிறார். மேஷராசி, மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷத்தில் மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த மூன்று நட்சத்திரங்களையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவற்றிலே இடையில் வக்ரமும் அடைவார். வக்ர பலன் மாறுபடும். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் படுகின்ற பொழுது அது கொடுக்கக்கூடிய பலன்களிலிருந்து மாறுபட்டு பலன்களை கொடுக்கும். சுப பலன்கள் இருந்தால் அந்த கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அசுப பலன்கள் இல்லை, ஆனால் சுப பலன்களும் இல்லை. அதே சமயத்தில் ஒரு அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அசுப பலன் கொடுக்காமல் சுப பலன்களை கொடுப்பார்கள். இவற்றிலே ஆண்டுக்கோளுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது. ஒரு ராசியிலே மிக நீண்ட வருடங்கள், அதாவது இரண்டரை வருடங்கள், சுமார் இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமும், ஒரு ராசியிலே சுமார் ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ரமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் ராகுக்கு எதுக்கு வக்ரம் கிடையாது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் 22 ஏப்ரல் 2023 முதல் அதே வருடம் 2023 ஜூன் மாதம் 21 வரை சஞ்சாரம் செய்கிறார். பிறகு பரணியிலே சஞ்சாரம் செய்வார். பரணியிலே ஜூன் 22 2023 முதல் செப்டம்பர் 4 2023 வரை சஞ்சாரம் செய்கிறார். இவற்றில் அதே ஆண்டு 2023 செப்டம்பர் 5 குரு வக்ரம் அடைகின்றார். டிசம்பர் 30 வரை அதன் பிறகு மீண்டும் வக்ரம் என்ற கிரகம் பின்னோக்கி செல்லும். எனவே வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி மீண்டும் அஸ்வினிக்கு வருகின்ற அமைப்பு ஏற்படுகின்றது இந்த ஆண்டிலே. அவ்வாறு அஸ்வினியிலே வருகின்றார் டிசம்பர் 31. அடுத்த வருடமும் பிறக்கும் 2024 பிப்ரவரி 3 வரை அஸ்வினியில் சஞ்சாரம் செய்து அதன் பிறகு பரணிக்கு வருவார். பரணியிலே பிப்ரவரி 4 முதல் ஏப்ரல் 16 2024 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு கிருத்திகைக்கு போகின்றார். கிருத்திகை செல்கின்ற குரு பகவான் ஏப்ரல் 17 முதல் மே 1 வரை 2024. இது குரு பகவானுடைய சஞ்சார நிலை. இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எப்படி பலாபலங்கள் இருக்கிறது என்பதை காணவிருக்கின்றோம். தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எப்பொழுதும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். கலை மீது ஆர்வமும் பற்றும் இருக்கும். மேலும் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுவதில் மிக சிறப்பானவர் நீங்கள். மிருகசிரேஷ நட்சத்திரம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நீங்கள். குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 7 இடம் மற்றும் 10 இடத்திற்கு அதிபதி, கேந்திரங்களுக்கு அதிபதி. பொதுவாக குருவாகப்பட்டவர் உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், அவரே பாதகாதிபதி. அப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது இதுவரை 10 இடத்தில் கேந்திரத்தில் அமர்ந்து மிக பலமான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்து வந்தவர் தற்பொழுது மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். 11 இடம் லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். மேலும் பொதுவாக குரு 11 அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 8 இடமாகப்பட்ட மகர ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் குருவுடைய யோக பலன்கள் தடைபெறும். கோச்சார வேத அடிப்படையிலே 8 அமர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு
சுபபலன்களை தடை செய்வார். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியிலே மகரத்தில் ஆண்டுக்கோள்கள் யாரும் இல்லை. மாதக்கோள் மட்டும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் என்று இருப்பார்கள். எனவே குருவோடிய யோக பலன்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கிறீர்கள். பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும், ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும், ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அவ்விடங்கள் எல்லாம் பலம் பெறுகின்றது. முயற்சி இருக்கும், முயற்சியிலே தைரியம் இருக்கும். இதுவரை பத்தில் அமர்ந்திருந்த குருவால் எந்த ஒரு செயலிலும் தனிமைப்படுத்தப்பட்டீர்கள். இவற்றிலே அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது உடல்நலத்தில் பாதிப்பு போன்றவைகள் ஏற்பட்டது. பத்தில் குரு இருக்கின்ற பொழுது தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் பல்வேறு முட்டுக்கட்டைகள் இருந்து வந்தது. இனி அவ்வாறு இருக்காது. எடுக்கின்ற செயல் முயற்சி மிகப்பெரிய அளவிலே வெற்றிகரமாக முடியும். மனதிலே தைரியம், துணிச்சல், எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, அவற்றுக்கான முயற்சியிலே ஆசை, ஆவல், இவையெல்லாம் இருக்கும். ஏனென்றால் மூன்றாம் இடம் பலம் பெறுகிறது. சனி உங்களுக்கு யோகாதிபதி, அவர் ஒன்பதில் இப்போது அமர்ந்திருப்பதும் சிறப்புக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் ராகுவும் பதினொன்றிலே, ஐந்திலே கேது. இவற்றிலே அக்டோபர் மாதம் ராகுவாகப்பட்டவர் பத்தாம் இடத்திற்கும், கேதுவாகப்பட்டவர் நான்காம் இடத்துக்கும் வருவார். அவற்றில் நாம் ராகு கேது பெயர்ச்சியிலே அதற்குரிய பலன்களை பார்க்கலாம். இது குரு பெயர்ச்சி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பதினொன்றிலே அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார். தன் நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கின்ற நிலையில் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பாக பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அவற்றில் உங்களுக்குரிய பாகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், மேலும் புதிய செயல்களில் ஈடுபடுவதிலே வெற்றி அதிர்ஷ்டம், குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய நற்செய்தி, இவையெல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதினால் உங்களுடைய உறவுகளிலேயே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும், சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தும் உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு ஆரோக்கியமாக இருக்கும். சிந்தனையிலே தெளிவு, செயல்களிலே வேகம், விவேகம், இவையெல்லாம் மிக அதிகரிக்கக்கூடிய நன்மையான அமைப்பாக பதினொன்றில் வருகின்ற குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது பதினோராம் இடத்துக்கு வருகின்ற குரு உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகளை மிக வேகமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவும். உடனடத்தில் நல்ல ஆரோக்கியம், மனதிலே தெளிவு மற்றும் மகிழ்ச்சிக்குரிய மனநிலை, இவையெல்லாம் இருக்கும். எனவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கின்றது. இவற்றிலே உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் வெற்றிகரமாக மேலும் ஆணித்தரமாக கிடைக்க வேண்டுமெனில் உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையை பெற்றவர்கள். நீண்ட ஆண்டுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை போன்ற நீண்ட வருடங்கள் நடக்கக்கூடிய தசை உங்கள் வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றது. எனவே தசாபுத்திகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய செயல்களை தூரிதப்படுத்தலாம். அவற்றையும் ஒரு முறை அறிந்து கொள்ளுங்கள். இனி நாம் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில், வியாபாரி அன்பர்கள், உங்களை பொறுத்தவரை இதுவரை எந்த ஒரு செயலிலும் சரியான ஒரு ஆர்வமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி இல்லை. ஒரு தேக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. செலவுகள் அதிகரிக்கின்றது, வருமானம் குறைந்துதான் இருக்கின்றதே என்று ஆதங்கப்பட்டவர்களுக்கு இனி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான லாபத்தை கொடுக்கும். பத்தாம் இடத்துக்குரிய தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில், எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருப்பது அந்த இடம் பலம் பெறும். அதே சமயத்தில் தன் வீட்டுக்கு பனிரெண்டில் இருக்கின்ற பொழுது அந்த இடம் பலவீனமாகும். அப்படி பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்துக்குரிய குரு பத்திற்கு அடுத்த வீடான பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் பத்தாம் பாவம் மிக செழிப்பை பெறுகின்றது. மேலும் ஏழாம் இடத்தை, அதாவது தன்னுடைய மற்றொரு வீடான தனுசை குரு பார்க்கிறார். எனவே தனுசு மீனம் பலம் பெறுகின்ற அமைப்பு மிதுன ராசிக்கு ஏற்படுகின்றது.
எனவே தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் புதிய கிளைகள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும், புதிய வியாபாரம், புதிய வியாபாரத்தில் வெற்றி போன்றவைகள் இருக்கும். பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே இந்த குரூப் பயிற்சியாகப்பட்டது 375 நாட்கள். அவற்றிலே வக்ரகாலம் மட்டும் அந்த ஒரு 4 மாதங்கள் மட்டும் பொறுமை தேவை. இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். உத்தியோகம், இருக்கின்ற வேலையிலே பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகள், சோதனைகள், அவற்றினால் மனதிலே வேதனைகள் போன்றவர்கள் இருந்து வந்த உங்களுக்கு இனி வரும் நாட்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அவற்றுக்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்களும் அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். குரு ராகு சேர்க்கை பெற்றிருப்பதனால் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அமைப்பும் இருக்கின்றது. எனவே குரு பேச்சியே உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாம். குடும்பத்திலும் சந்தோஷம் இருப்பதனால், மகிழ்ச்சி இருப்பதனால் உங்கள் மனம் எவற்றிலும் உற்சாகமான ஒரு ஈடுபாட்டையும், எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய கவன சிதறல் இல்லாமல் மிக எளிதாக முடித்து நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு. பெண்களுக்கான பலன், முதலில் திருமணமான பெண்களுக்கு 7 இடத்தை பார்க்கிறார் குரு. கோச்சார ரீதியாக தற்பொழுது பார்வையாகப்பட்டது. கணவன் மனைவர்களே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மனதிலே சந்தோஷம், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய நல்ல ஒரு நற்செய்தி, இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய மொத்தத்தில் உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகம் மட்டுமல்ல குடும்பத்திலும் சந்தோஷம், உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், மனதிலே ஒரு தெளிச்சலை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும். இவை உங்களுக்கு சாதகம். திருமணமாகாத பெண்களுக்கு இதுவரை அட்டம சனி ஒரு புறம், குருவும் சாதகமில்லாத ஒரு நிலை, இவையெல்லாம் இனி இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மிக சாதகமாக வந்திருக்கிறார். குருவாகப்பட்டவர், குரு பலம் வந்து விட்டதனால் திருமணத்துக்குரிய பிராப்தம் இருக்கின்றது. 7 இடத்தை குரு பார்க்கிறார், திருமண ஸ்தானத்தை பார்க்கிற களத்திர ஸ்தானத்தை. ஆகையால் திருமணமாகப்பட்டது எளிதாக மிக நிறைவாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கிறார்கள், ஜாதக பொருத்தம் மிகவும் முக்கியம். அரசியல், அரசியலை பொறுத்தவரை பல்வேறு விதமான சோதனைகள் மற்றும் முட்டுக்கட்டைகள், பதவி இழப்பு போன்றவைகள் எல்லாம் மிதுனராசியில் மிக அதிகமாக ஏற்பட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மிக அற்புதமாக 11 இடத்துக்கு குரு வருவதனால் பதவிகள் தேடி வரும், உங்களுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும், மக்கள் மத்தியிலே உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை உயரும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கட்சி பதவியோ அல்லது அரசாங்கத்துக்குரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியலுக்கு பிறகு கலைத்துறை. கலைத்துறை பல்வேறு விதமான சோதனைகள், பண பிரச்சனைகள், மேலும் கடன் தொல்லை போன்றவைகள் மிதுனராசி அன்பர்களுக்கு இருந்தது. கலைத்துறைக்கும் உங்களுக்கு மெருகிய தொடர்பு இருக்கிறது. சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி அல்லவா? இனி அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார், சனி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ஆகையால் கலைத்துறையிலே புதிய வாய்ப்புகள், அவற்றுக்குரிய படைப்புகளிலே வெற்றிகள் மற்றும் பண பிராப்தம், தன லாபம் இவையெல்லாம் இருக்கின்றது. கலைத்துறைக்கு ஏற்றமை. அதன் பிறகு மாணவ கண்மணிகள். மாணவ கண்மணிகளே இப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைகள் அமையும். எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டுவார்கள். பெற்றோர்கள் உங்களுக்குரிய மதிப்பையும் மகிழ்ச்சிக்குரிய சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பார்கள். நீங்கள் எண்ணிய அதாவது கல்லூரியிலோ இல்லை உங்களுடைய பள்ளியிலோ எண்ணிய விஷயங்கள் எல்லாம் மிக எளிதாக வெற்றிகரமாக முடியும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சந்தோஷத்தை உணர்வீர்கள். எனவே கல்வியில் உங்களுக்கு இனி கவலை இல்லை. இதுவே மிதுனராசி அன்பர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலன்கள். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முக்கியமானது. நான் ஏற்கனவே கூறியவாறு ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை, இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய தசைகள், மிக முக்கியமான தசைகள். எனவே இவைகள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு எப்பொழுதும் ஏற்றமே. அவை உங்களுக்கு பார்க்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம்தான். ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசிய நிலையை அணைக்கலாம்.
வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலாபலங்கள். மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகி 375 நாட்கள் அங்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவற்றிலே வக்ரமும் அடைவார் ஒரு 4 மாதம். இவையெல்லாம் ஒரு பொது பலன். ஆகையால் இந்த பொது பலன் என்பது ஒரு 40% தான். கோ சாரம், கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல். இப்பொழுது வானலில் இந்த கிரகங்கள் எப்படி அசைந்து கொண்டிருக்கோ அதன் அடிப்படையான பலாபலங்கள் ஒவ்வொரு மனிதன் வாழ்வில் இயல்பான வாழ்க்கையில் அவருடைய பிரதிபலிப்பு இருக்கும். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அவையே முதன்மையானது. அவற்றின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு தீர்மானிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. எனவே உங்களுடைய ஜாதகத்தை எப்பொழுதும் ஒரு முறை பார்த்து எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதே சால சிறந்தது. இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியினை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடரலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் வாட்ஸ்அப்பிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நடைபெறுகின்ற குரு பயிற்சியில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.